அரசு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்தா வருகிற அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை இந்த தடைகள் எல்லாமே நீட்டிக்கப்பட்டிருக்கு அதாவது கொரோனாவினுடைய தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடைகளும் நீட்டிப்பு பண்ணப்பட்டிருக்கு என்ன அது அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் புதிய அறிவிப்புகள் என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மதம் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை தடை விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரியாக தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு மா மாவட்ட ஆட்சியர்களுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரியாக மக்களினுடைய வாழ்வாதாரங்களை அடிப்படையில் வச்சுக்கிட்டு சில தளர்வுகளும் வந்து கொடுத்துருக்குறாங்க மக்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் பண்டிகைகளை தங்களுடைய வீடுகளிலே கொண்டாடுறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணும்னு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்ருக்கிறாங்க வெள்ளி சனி மற்றும் ஞாயிறுகளில் கோயில்கள் வந்து மூடுறது இன்னமுமே வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை நீடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரியாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கொஞ்சம் கொரோனாவினுடைய பாதிப்புகள் அதிகமாக நாள் ஒன்றுக்கு மாறிக்கிட்டே இருக்கு செப்டம்பர் அக்டோபர் மாத ல இந்த கொரோனாவினுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு அதற்காக தான் இப்ப தமிழக அரசு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு கொரோனாவினுடைய தாக்கம் ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக தான் நம்மளுக்கு இப்படி ஒரு தடைகளை நீட்டிச்சிருக்கிறாங்க அதே மாதிரியாக நிபா வைரஸ் கேரளாவில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறதுனால அந்த மாநிலத்துக்குள்ள பேருந்துகள் போகிறதுக்கான தடைகள் இன்னுமே நீட்டிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மாநில எல்லைகளில் கண்காணிப்புகள் ரொம்பவே தீவிரமாக மாற்றப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரிகளில் கொரோனா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஆலோசனைகள் ரொம்பவே தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்துட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் தேவைப்பட்டால் மட்டும்தான் உள்ளூர்களிலேயே பொது அரசு சேவை அதாவது பேருந்து சேவையை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க ஆக மொத்தத்தில் நம்மளுடைய கையில் தான் இருக்குது வரக்கூடிய காலங்களில் கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாகிறதும் குறையறதும்னு தமிழக அரசு ரொம்பவே தெளிவாக நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அதனால் எல்லோருமே கவனமாக இருப்போம் கொரோனாவை விரட்டுவோம் நல்லதே நடக்கட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஏ கீழே இருக்கக்கூடிய பெல் கான்சிம்பில் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும்